ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷினி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் பிடிச்ச பாதுஷா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாதுஷா செய்கிறதுக்கு 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். 4 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு இந்த லேயர் லேயராக வரும். பாருங்கள், மாவு தயாராகிடுச்சு. இந்த 1/2 கப் மாவில் 10 to 15 பாதுஷா வரும். ஒரு கடாயில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்தா போதும். சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு 1 கம்பி பதம் வந்தால் போதும். பாகு நல்லா கொதிச்சு 1 கம்பி பதம் வந்தாச்சு. இது கூட ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய், கொஞ்சம் குங்கும உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக 2-3 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை இப்போ ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உருண்டையாக இப்படி உருட்டி லைட்டாக இப்படி தட்டினோம்னா சைடில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் விரல் வச்சு. ரொம்பவே சூப்பராக பாதுஷா பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பொரித்து எடுத்துடலாம். கடாயில் ஆயில் சூடாகி வரட்டும். மிதமான தீயில் வச்சு பொரித்து எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஆயில் சூடாக இருக்கும்போது, அதிக அளவு சூடாக இருந்தால் மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வந்து வேகாமலே இருக்கும். ஆயில் நல்லா சுடாயிடுச்சு. இப்போ போட்டுடலாம் ஒவ்வொன்றா. இதை இப்போ திருப்பி விட்டுடலாம். பாதுஷா நல்லா வெந்து கலர் மாறிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விட்டு வெந்து வந்ததும் எடுத்துடலாம். பாதுஷா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடலாம். பாதுஷா எல்லாம் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இதை இப்போ பாகில் சேர்த்துடலாம். பாகு சூடு ஆறிட்டு இருந்தால் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பாகில் பாதுஷாவை சேர்த்துடலாம். பாதுஷா 1/2 மணி நேரம் பாகில் நல்லா ஊறி வந்தால் தான் ஜூஸியான பாதுஷாவை கிடைக்கும் நமக்கு. பாதுஷா நல்லா பாகில் ஊறி வந்துருச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா குண்டு குண்டாக ஜூஸியான பாதுஷா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பு இது மேலே தூவிடலாம். ரொம்பவே சூப்பரான பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஷினி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.